பங்குனி உத்திரம் இது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர்களுக்கு நிலா காலங்கள் எல்லாமே விழா காலங்கள் தான் சித்ரா பௌர்ணமி தொடங்கி பன்னிரெண்டாம் மாதம் ஆகிய பங்குனி வரைக்கும் எல்லா நிலவு காலங்களையும் பாருங்கள் அது முக்கியமான தான் இருக்கும் வைகாசியாக விசாகம் அப்படிம்போம் அது மாதிரி ஆணி ஆடி வரிசையாக சொல்லிகிட்டே அவர்கள் லைப்பசியாக அண்ணா அண்ணாபிஷேக தினமும் கார்த்திகையா அன்னைக்கு தான் திருவண்ணாமலை தீபம் போம் மார்கழியா திருவாதிரை அன்னைக்கு தான் திருவாதிரி நட்சத்திரம் அப்படிமோ தை பூசம் அப்படிமோ மாசி மகம் அப்படிமோ பங்குனி உத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்தில் நடைபெறுவதால் இந்த நிலாக்கால விழா கொண்டாடப்படுகிறது சரி இது தவிர இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய விழா இது முருகன் தமிழ் கடவுள் மட்டும் இல்லைங்க ஆதி கடவுள் அவர்தான் அதில் கூட ஒரு முறை எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்த டாக்டர் கலைஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் தமிழ் தேடி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் போன்ற பழைய இலக்கியங்களில் சிவபெருமானம் பற்றிய குறிப்புகள் கிடையாது ஆனால் முருகப்பெருமானம் பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்போ முந்தி பிறந்தவன் மகன் பிந்தி பிறந்தவன் சிவன் அப்படின்னார் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது இலக்கிய ஆதாரங்களை வச்சுட்டு அவர் சொல்கிறாரு இந்த சி முருகப்பெருமான பொறுத்த மட்டில் அவருடைய அந்த வரலாறுகளை பார்க்கறதா இருந்தால் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று கூறுமடி ஆறுகள் வழி தீர்த்த முகமொன்று குன்றுருவ வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை புரிய வந்த முகமொன்று ஆர்முகமானவருள் நேருள் வண்டு மாதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமானே அப்படிம்பாரு திருப்புகொள்ளார்நாதர் இதில் இந்த பங்கினி தான் அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் படையோடு கிளம்பன நாளாம் அது மட்டும் இல்லைங்க தாரகாசுரன் என்ற அசுரனை அதாவது சூரபத்மனுடைய தம்பியாகிய தாரகாசுரனையும் கிரௌஞ்சகிரியை ப இருப்பிடமாக கொண்ட அந்த மலை அந்த வந்து சாபத்தால் மலையாக மாறினான் அவன் என்ன பண்ணுவானா அதை கடந்து போகிற புற விழுங்கிடுவானான் அப்போ தான் தேவர் தன்னுடைய படையோடு சென்று முருகப்பெருமானுக்காக போராடினும் போது அவன் என்ன பண்ணிட்டானா அத்தனை மாரி உள்ளே வச்சுக்கிட்டானா அப்படியே அப்போ தான் அவர் கோபம் கொண்டு என்ன பண்ணாரான் தன்னுடைய கையில் இருந்த ஞானவேல் சக்திவேல் வீரவேல் அந்த பெருமையுடைய வேலை அப்படி அப்படி விட்டார் சுற்றி நில்லாதே பகையே போ துள்ளி வருகிறது வேல் அப்படிம்பார் பாரதி அதுபோல் அந்த வேல் போய் என்ன செஞ்சது அந்த மழை பழந்தெரிஞ்சிச்சான் அப்படியே வெடி வச்சு தகர்த்த மாதிரி அந்த படை நடத்திய நாள் புறப்பட்டு போன நாள் இந்த நாள் தான் அது மட்டுமல்ல தேவர்களை காத்து அசுரர்களை அழித்ததுனால தேவர்களுடைய தலைவனாகிய இந்திரன் தன்னுடைய மகளாகிய தேவையானையை முருகப்பெருமானுக்கு முறைப்படி திருமணம் பண்ணி கொடுக்குறார் திருப்பரங்குண்டத்தில் தான் இந்த திருமணம் நடந்தது பங்குனி உத்தரத்தில் இதை சிறப்பாக கொண்டாடுவாங்க இது கொண்டாடப்படுகின்ற இடம் முக்கியமாக எங்கேன்னு கேட்டால் திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற பழனி மலை தான் அங்கே தான் இந்த பங்குனி உத்தர நட்சத்திரத்தில் தேரோட்டம் நடைபெறும் அதேபோல் திருச்செந்தூரில் ஆறுபடை வீடுகளிலே கொண்டாடப்படும் இது புறமாகி வீரத்துக்குரிய நாள் மட்டுமில்லை அகமாகிய திருமணத்துக்குரிய நாளும் கூட முருகப்பெருமான் புறத்திலே போர் வீரனாகவும் அகத்திலே காதல் கடவுளாகவும் வள்ளியை தேடி மனம் புரிந்த கடவுளாகவும் காணப்படுகின்றான் அந்த நாள் தான் இந்த பங்குனி உத்தரன் நன்னாளாக கொண்டாடப்படுகிறது இதில் நவபாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையாகி அதற்கு கோடை காலத்தினுடைய வெப்பம் குறைவாக பாலாபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்படுகிறது எங்கு பார்த்தாலும் நீர்மோர் மற்றவை இளநீர் போன்றவையெல்லாம் தரப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் மனமும் குளிர வேண்டும் உடலும் குளிர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறார்கள் எமருமான் வீரம் கொண்டு நாள் திருமணம் செய்து நாள் இந்த பங்கினை உத்தரந்தான்